ரீசெண்ட் டேஸில் சோம்பேறி சிக்கன் நல்லா ஃபேமஸாக இருக்குது. அந்த சிக்கனை நாமளும் நம்ம சேனலில் செஞ்சு பார்க்கலான்னு ஒரு கிலோ சிக்கன் வாங்கி வந்திருக்கோம். வேற லெவலில் சமைக்கிறோம். சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்காக ஆனியன் நல்லா கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்காக அந்த மசாலாலாம் சிக்கனில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பட்டையை போட்டுக்கலாம். பட்டை கிராம் போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், ஒரு கிலோ கறிக்கு ஒரு கை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், ஒரு அரை கை வந்து புதினா தழை போட்டுக்கலாம், வெங்காயம் 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி வச்ச சிக்கனை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சிடும். நல்லா லாஸ்ட்டாக ஈரலுப்பா அருமையான கறி. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், வெறும் மிளகாய்த்தூள். அடுத்து கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போடுங்க பெப்பர். போதும் போதும் போதும். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி நல்லா கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. நாங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டிலே. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண வச்சிடலாம். அப்போ தான் அந்த போட்ட மசாலாலாம் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். சிக்கன்லேருந்து கொஞ்சம் எண்ணெய் வரும், அதனால் எண்ணெயை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோம்பேறி சிக்கனை இப்போ வானலில் போட்டுக்கலாம். நல்லா ஊறிச்சு சிக்கன் மசாலாவில். இதில் தண்ணியெலாம் நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். ஆல்ரெடி எல்லா மசாலா ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, இறக்கலாம். சோம்பேறி சிக்கன் செஞ்சிட்டோம். அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அது கூட பரோட்டா வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். அது கூட அந்த பரோட்டா வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட்டை சொல்ல போகிறாரு அன்பு நண்பர். சிக்கன் லெக் பீஸு வேறு லெவலில் இருக்கும். சிக்கன் நார்மலாக செய்கிற கிரேவி மாதிரி தான் இருக்குது, பட் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேற லெவலில் இருக்குதுதான்.